தமிழகம் அறிவு சார்ந்த பொருளாதார முன்னேற்றமடைந்து இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ வேண்டும் என்பது இதை நிறைவேற்ற அரசின் பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்களில் மிக வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் புது வாழ்வு திட்டம் உலக வங்கி நிதி உதவியுடன் 2005 15 மாவட்டங்களில் தொடங்கப்பட்டு மேலும் 10 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நாம் அனைவரும் ஒன்று கூடி முடிவெடுத்து செயல்படுவோம். அனைத்து செயல்களிலும் வெளிப்படையாக இருப்போம். மகளிருக்கு முன்னுரிமை அளிப்போம். ஏழை எளியோரை ஏற்றம் பெற செய்வோம். மாற்றுத்திறனாளிகளுக்கும் நலிவுற்றோருக்கும் உறுதுணையாக இருப்போம். நமது கிராம நிதியை நாணயத்துடன் பயன்படுத்துவோம். வாழ்வோம், வளம் பெறுவோம், புதுவாழ்வு பெறுவோம். எங்கள் குழு வந்து அருணமலை மாதர் சங்க குழு. நம்ம வந்து வாரக்கூட்டம் நடத்துகிறோம். வார வாரம் 10 ரூபாய் சேமித்து பேங்க்குக்கு போனோம். பேங்க்குக்கு போய் இது மாதிரி எங்கள் 6 முடிஞ்சிச்சு, எங்களுக்கு லோன் கொடுங்கன்னு பேங்க் மேனேஜரை கேட்டோம். கொடுத்தோம். எங்களுக்கு மொதல் தவணையை வந்து 40,000 லோன் கொடுத்தாங்க. படிப்பு செலவுக்கு கொஞ்சம் பேர் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்து கறவை மாடு வாங்கி பால் கறந்து இப்போ பால் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் 1 ஆனதையும் நாங்கள் மானிய லோனுக்கு கேட்டோம். 60,000 லோன் கொடுத்தாங்க. மானிய லோனு 60,000 கட்டி முடித்தோம். நாங்கள் தாட்கோ மூலயமா லோன் வாங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிங்கிறோம். என் பேர் பார்த்திங்கன்னா கஜலட்சுமி. இந்த குழு வந்து ஆரம்பிக்கிறதுக்குன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் ஒவ்வொரு வீடும் பார்த்திங்கன்னா 1 கூட வறுமையாக இருந்தோம். ஒரு ஆளாக 10 ரூபாய் சேமித்து இன்றைக்கி ஒரு அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோன்னா சேமிப்பு, இந்த பேங்க் மூலிமா வாங்கின கடை, பிஎல்எஃப் மூலிமா வாங்கின பணம், இதன் மூலிமெலாம் நிறைய நாங்கள் மாடுகள் வாங்கி ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, பயிர் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கின்னு இன்றைக்கி ஓரளவுக்கு நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறி பெருங்கடன் கூட வாங்கிட்டோன்னா எங்கள் குழுவோட வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க நாங்கள் உறுப்பினர் ஒற்றுமை தான் முழுக்க காரணம். இந்த உறுப்பினர்லாம் நாங்கள் உட்காந்து கூட்டம் போட்டோம்னா பேசுவோம், யாருக்கு என்ன வேணும், யாருக்கு முன்னுரிமை கொடுக்கலாம், எந்த குடும்பம் நலிவடைஞ்சிருக்குது அந்த குடும்பத்துக்கு முன்னே உதவி செய்யலான்ற விஷயத்தை நாங்கள் பேசுவோம். பேசி தான் அதன் அடிப்பில் அந்த குடும்பத்தை வந்து நாங்கள் வளர்ச்சி அடைய வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் போனாலும் சரி, வெளியில் பஸ் ஏற போனாலும் சரி, அதிகாரிங்க யாரா வந்து நின்று பேசினா கூட சரி, பெண்களுக்கு வந்து ரொம்ப தைரியம்லாம் வந்து எங்களுக்கு நிறைய வந்திருக்குது. அதனால் நிறைய இந்த குழுவின் மூலயமா எங்களுக்கு நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லையும் இன்றைக்கி தனியாக பெண்கள்கிட்ட வந்து சேமிப்புன்னு வந்த பிறகு அர்ஜென்ட்டுக்கு 10 வேணும்னா நாங்கள் குழுவிலேருந்து எடுத்து கொடுக்குறோம். அண்டா கொண்டு அடகு வச்ச காலம்லாம் மாறி இன்றைக்கி எங்கள் காலம் வந்து கையிலேயே காசு இருந்து குழுவில் எடுத்து கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோம்னா இந்த குழுவோட சேமிப்பு, அதுக்கப்புறம் இந்த புதுவாழ்வு திட்டம் மூலயமா எங்களுக்கு கொடுத்த பயிற்சிகள், இந்த மூலமாக நாங்கள் நிறைய வளர்ந்துருக்குறோம். இந்த அளவுக்கு எங்களை வளர்த்து விட்ட புதுவாழ்வு திட்டத்துக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். என் பேர் சாந்தி. நான் அலிகொண்டாப்ட்டு ஊராட்சியில் அருளருவி மாதர் சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். 6 ஆன பிற்பாடு எங்களுக்கு தர மதிப்பீடு செஞ்சு அது பேங்க் மூலயமா ஆர்எஃப் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஆர்எஃப் வந்து சுழற்சி முறையில் கொடுத்துட்டு வந்தோம். அது வந்து நல்ல முறையில் செயல்பட்டதுனால பேங்க்கில் போயிட்டு நேரடி கடன் வாங்கினோம். நேரடி கடன் முதல்ல வாங்கக்குள்ளலாம் ரொம்ப தயங்கினாங்க. இவங்கெல்லாம் குழுவில் இருக்கிறவங்க கட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப எங்கள் மேலே நம்பிக்கை தன்மை இல்லாத இருந்துச்சு. 2 ஆகும், 3 ஆகும்னு இழுத்து வச்சாங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த நேரடி கடன் 4 வாங்கணும், 4 வாங்கி நல்ல முறையில் கட்டினதுனால எங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கைப்பட்டு இஏ லோனு வந்து எங்கக்கிட்ட வந்து அவங்களே வந்து நாங்கள் கொடுக்குறோம், தயாராக இருக்கிறோம், வந்து வாங்கிக்கிங்கன்ட்டு அதுக்கு முன்னாடி நாங்கள் வங்கி மேலாளரை தேடி போன காலம் போய் அவங்களே வந்து எங்களை நாடி வந்து எங்கள் பேங்க்கில் நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு நாங்கள் உத்தரவு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்தாங்க. ஆளுக்கு ஒரு தொழில் செஞ்சாங்க. ஒருத்தர் வந்து 2 வந்து மீன் குத்துகை எடுத்தாங்க, ஒருத்தர் வந்து தையல் மிஷின் வாங்கியிருக்காங்க, ஒருத்தர் வந்து நெல் அடிக்கிற மிஷின் வாங்கியிருக்காங்க, ஒருத்தர் வந்து மாவு அரைக்கிற மிஷின் வாங்கியிருக்காங்க, ஒருத்தர் வந்து பால் வியாபாரம் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு தொழிலாக அவங்க ஒருத்தர் வந்து வீட்டு அடமானம் இருந்தது, அந்த அடமானத்தை வந்து ஃபைனான்ஸ் மூலமாக எடுத்துருந்தாங்க. கெந்து வெட்டி இப்போலாம் எங்ககிட்ட கிடையாது. அந்த அளவுக்கு எங்களை கெந்து வெட்டிலாம் மீக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாங்கள் கடன் கொடுத்து அவங்களுக்கு 50 அவங்களுக்கு மட்டும் கெந்து வெட்டி ஒழிக்கிறதுக்காக 50 கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கட்டினாங்க. அது வீட்டையும் அவங்க மீட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தில் இந்த சுழற்சி முறையில் நாங்கள் நல்லா செயல்பட்டுட்டு வந்தோம். செயல்பட்டு வந்ததுனால இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா மூலயமா கடன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது கடன் கொடுத்து இப்போ திருப்திகரமாக நாங்கள் கடன் அடைச்சிட்டுக்கிறோம். அதில்
வட்டியை நாங்கள் மூணு பவுன் எடுக்கிற அளவுக்கு வட்டி அதிகமாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எங்களோட நாங்கள் வெளியில் போனோம்னா பாண்டி எழுதி கடன் வாங்கி வாங்குறதுக்கு ஈர்த்து அடிப்பாங்க. ஆனால் இப்போ குழு மூலயமா கடன் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்த பிற்பாடு வீட்டுக்காரரு எங்கள் மேலே நம்பிக்கை தன்மை வீட்டுக்காருக்கு ஏற்பட்டுருச்சு. இப்போ நாம் கஷ்டப்பட்டு கடன் கொடுக்கறதுக்கு இல்லை வாங்குறது இல்லாத நம்ம பொண்டாட்டி வந்து குழு மூலயமாவே கடன் வாங்கிட்டு வந்து தரா கடன் அடைக்கிறா நம்பிக்கை தன்மை வந்துட்டு அவங்களும் வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்களுடைய. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் தொழில் செஞ்சு மாத தவணையை தவணை தவறாமல் கட்டிட்டு வரோம். அதனால் எங்கள் வாழ்வாதாரம் இன்னும் எங்களுக்கு உயர்ந்துடுச்சு. இப்போ ரெண்டாவது முறையாக 5 லட்சரூபா லோன் வாங்கிட்டு அடைக்க போகிறோம். அடைச்சி முடிச்சுட்டு பிற்பாடு திரும்பவும் வேணும்னா கேளுங்கம்மா, இன்னும் 3 மாதம்தான் இருக்குது எங்கள் கடன் அடையிறதுக்கு, வேணும்னா கேளுங்கம்மா, நாங்கள் அடுத்த முறையும் கூட நாங்கள் உங்களுக்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் கடன் தர தயாராக இருக்கிறோம்னு வங்கி மேலாளருங்களே எங்களுக்கு நேரடியாக வந்து சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தில் இந்த புதுவாழ்வு திட்டத்து மூலயமா இணைஞ்சதுனால இன்னும் நாங்கள் பயன் அடைஞ்சு நல்லா தொழில் வளர்ச்சி அடைஞ்சு தொழில் குழுவெல்லாம் கூட நாங்கள் எங்கள் குழுவில் 5 பேர் தொழில் குழுவில் சேர்ந்துக்கிறோம். அந்த மாதிரி வந்து ஒரு நபருக்கும் இப்போ வந்து வட்டி வந்து 40,058 ரூபா ஒரு நபருக்குடைய வட்டி மட்டும் இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் சுழற்சி முறையில் நல்லா செயல்பட்டுட்டு வரோம். நாங்கள் எல்லாம் செயல்படுத்துவோன்ற தன்னம்பிக்கை வருது எங்களுக்கு. நாங்களே சாதிக்க முடியாது, பெண்களால் தான் முடியுன்ற காலம் மாதிரி பெண்கள் எல்லாத்தையும் சாதிச்சு காட்டுவோம் அப்படின்ற தன்னம்பிக்கை எங்கள்கிட்ட வளருது. இதுக்கெல்லாம் காரணம் புதுவாழ்வு திட்டம் தான். என்னுடைய பேர் வந்து லூர்து மேரி, ஊர் அள்ளிக்கொண்டாப்பட்டு, நானும் பிஎல்எஃப்ல தலைவியாக இருக்கிறேன். 17 குழு இருக்குது எங்களுக்கு, 251 பேர் அதில் உறுப்பினராக இருக்கிறோம். பயிற்சி கொடுத்த முடிஞ்ச பிற்பாடு எங்களுக்கு அமுது சுரபி ரிலீஸ் பண்ணாங்க. அமுது சுரபி வந்து முதல் தவணையாக 10 லட்சம் கொடுத்தாங்க. 10 லட்சத்தை வந்து 52 பேருக்கு நாங்கள் கொடுத்தோம். அது வந்து நுண்ணுதி திட்டத்து மூலியமாக இலக்கு மக்களுக்காக தான் கொடுத்தோம். அதை நாங்கள் திரும்பி அடுத்த தவணை 4 லட்சம் கொடுத்தாங்க. அந்த 4 லட்சத்தையும் திருப்பி அந்த இலக்கு மக்களுக்கு தான் கொடுத்தோம். இன்றைக்கி வந்து அந்த சுழற்சி முறையில் 52 லட்சமாக நாங்கள் ஆக்கி வச்சுருக்கிறோம். அந்த பல்க் லோன் வந்து கூட்டுறவு வங்கியில் எங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. அந்த 10 லட்சத்தை கொடுத்து திரும்பி கட்டிட்டோம். நாங்கள் நல்ல முறையில் கட்டி கடன் திருப்பம் பெற்றதுனால வங்கியிலேருந்து எங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா 40 லட்சம் எங்களுக்கு திரும்பி கொடுத்துருக்குறாங்க. அதையும் நாங்கள் இப்போ பாதி கட்டிட்டோம். இப்போ நாங்கள் நல்ல முறையில் செயல்படுறதுனால வங்கிங்க வந்து நேராகவே எங்களுக்கு எல்லா சலுகையுமே நேரடியாகவே எங்களுக்கு கிடைக்குது. நாங்கள் எது கேட்டாலும் எங்களுக்கு லோன் உடனடியாக கொடுக்குறாங்க. இது இல்லாத நாங்கள் சமூக சேவை நிறைய செய்கிறோம். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்க பணம் வந்து நாங்கள் 10 லட்சத்தை இன்றைக்கி நாங்கள் 52 லட்சமாக சுழற்சி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் கொடுத்த அந்த 50 லட்சத்தையும் 49 லட்சத்தையும் நாங்கள் அடுத்த இந்த 2 வருஷத்துக்குள்ளே நாங்கள் அதை வந்து 70 லட்சம் ஆக்கி எங்கள் ஊர்லேயே நாங்கள் மினி வங்கியாக ஆரம்பித்து நாங்கள் வந்து எங்கேயும் பேங்க்கில் போய் நிற்காத அளவுக்கு எங்கள் ஊரில் நாங்கள் செயல்படுத்துவோம். இப்போ வந்து எல்லாருமே எழுத்தறிவு எண்ணறிவு எல்லாருக்குமே இருக்குது. அதனால் இந்த புதுவாழ்வு திட்டம் வந்த பிற்பாடு எங்களுக்கு வரும்ன்றது போயிடுச்சு. வாழ்வாதாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் நாங்கள் நல்லா முன்னுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களோட கூட்டமைப்பு நல்லா செயல்படுதுன்னு எங்களுக்கு வந்து சிஎம் அவார்டு வாங்கியிருக்கோம். நாங்கள் முற்றம்புக்கிலாம் எங்களுக்கு போட்டிருக்காங்க. இந்த புதுவாழ்வு திட்டம் வந்த பிற்பாடு தான் வாழ்க்கையில் நாங்கள் எல்லாம் முன்னுக்கு வரோம். நாங்கள் வந்து எங்களோட சுய உதவி காலில் நாங்கள் நிற்கிறோம். இப்போ ஒரு பிள்ளையை படிக்க வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி டீச்சர் எனக்கு படிக்க கூட எங்களுக்கு கிடையாது, ஒன்றும் அவ்வளோ கிடையாது. இப்போ வந்து ஒரு எம்சிஏ எம்பிஏ படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்குதுன்னா எங்களுடைய புதுவாழ்வு திட்டம் தான். என் பேர் வந்து சக்தி லீலா. நாங்கள் வந்து பெரும்பாக்கம் பிஎல்எஃப்ல வந்து உறுப்பினராக இருக்கேன். மொத்த குழுக்கள் வந்து 34, அதில் மொத்த உறுப்பினர்கள் வந்து 525 பேர். ஒவ்வொரு உறுப்பினருக்கும் எவ்வளோ கடன் தேவைன்றதை வந்து நாங்கள் வந்து கடன் நுண்ணு திட்டம் போட்டு அதன் மூலயமா நாங்கள் பிஎல்எஃப்லேருந்து கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது பிஎல்எஃப்ல கூட கடன் கொடுக்க எங்களுக்கு வந்து சில விதிமுறைகள் வச்சுருக்கோம். எங்களுக்கு அமுது சுரபியில் நிதி வந்து 12,33,000 ரூபா வந்தது. அதை வந்து நாங்கள் திருப்பி கொடுத்து கொடுத்து எங்கள் ஊரில் 100% கடன் திருப்பம் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் சிறப்பாக செயல்படுறோம்னு நினச்சி எங்கள் பிஎல்எஃப் வந்து சிறந்த பிஎல்எஃப்னு மகளிர் திட்டம் மூலயமா அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த 34 குழுவில் இருக்கிற பிறருக்கு மட்டும் எங்களால் கடன் கொடுக்க முடியாததால் எல்லா குழு உறுப்பினர்களையும் எங்களுக்கும் கடன் வேணும்னு கேட்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், ஒவ்வொரு குழுவுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ கடன் தேவைப்படுதுன்னு நாங்கள் விண்ணப்பம் தயாரித்து பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி திருவண்ணாமலையில் நாங்கள் கேட்டோம். 1,10,00,000 ரூபாய் நாங்கள் கேட்டதுக்கு அவங்களுக்கு எங்களுக்கு வந்து 92,70,000 ரூபாய் எங்களுக்கு கடனாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ எல்லா பணத்தையும் வாங்கி எங்கள் ஊரில் எல்லா மக்களும் இதுவரைக்கும் எல்லாருமே பயன் அடைஞ்சிட்டாங்க. மொத்தம் வந்து அமுதசுரவி நிதி ஊக்க நிதி இது போக இந்த பெருங்கடன் இதன் மூலயமா எங்களுக்கு வந்து 711 பேருக்கு 1,48,90,000 ரூபாய் நாங்கள் கடனாக திருப்பி கொடுத்துள்ளோம். இப்போ எங்கள் ஊரில் வந்து பிஎல்எஃப் வந்ததுக்கு அப்புறம் எல்லா குழு உறுப்பினருமே எல்லாருமே நிரந்தரமான ஒரு தொழிலை செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு போதிய வருமானத்தை பெற்று
இப்போ அவங்க அவங்க குடும்பம் வந்து தன்னிச்சையாக செயல் பொருளாதாரத்துலேருந்து ஒரு படி முன்னேறி தன்னிச்சையாக செயல்படுறாங்க. எங்கள் பிஎல்எஃப் சிறப்பாக செயல்படும் போது இன்னும் வருங்காலத்தில் நாங்கள் பெரிய அளவிலும் செயல்படுவோம்னு சொல்லிட்டு இதை ஏற்படுத்தி தந்த புதுவாழ் திட்டத்துக்கு எங்கள் ஊர் சார்பாகவும் எங்கள் பிஎல்எஃப் விபிஆர் சார்பாகவும் அலுவலர்களுக்கும் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சிருவோம். என்னுடைய பெயர் வந்து பிரவீனா. நான் பெரும்பாக்கம் வில்லேஜ். என்னுடைய குழு பேர் வந்து சுமங்கலி. ஆரம்ப கட்டத்தில் சுழல் நிதி வாங்கினோம். அதுக்கப்புறம் மூணு நேரடி கடன் வாங்கியிருக்கோம். ஆரம்பத்தில் வந்து எங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து குழுவில் சேர்ந்து கடன் பெற்று இந்த நிலம் வந்து குத்தகைக்கு எடுத்து பயிர் செஞ்சு அதில் அதிக வருமானம் வருது. அது மூலிமா நாங்கள் கடனும் அடைக்கிறோம். என்னுடைய குடும்ப தரமும் வந்து உயர்ந்திருக்குது. நான் நிலம் குத்தகைக்கு எடுத்து வியாபாரம் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தரும் துணி கடை வச்சுருக்காங்க, மளிகை கடை வச்சுருக்காங்க. அது மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதில் முதலீடு செஞ்சு அதில் லாபம் அடைஞ்சு கடனையும் கட்டுறோம். எங்கள் குழுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து முன்னேறி இருக்கோம் வாழ்க்கையில். ஹலோ, திஸ் இஸ் நிதேஷ்குமார். மை செல்ஃப் நிதேஷ்குமார் ஃப்ரம் பேங்க் ஆஃப் இந்தியா திருவண்ணாமலை பிரான்ச். அண்ட் வி ஹேவிங் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் புடுவாலு ப்ராஜெக்ட். அண்ட் வி ஃபைனான்ஸ் ஸோ மெனி எஸ்எஜி பீப்புள்ஸ் அண்ட் பிஎல்எஃப் ஃபெடரேஷன், பஞ்சாப் லேபர் ஃபெடரேஷன், ஃபார் ஹெல்பிங் ஆல் புவர் பீப்புள் அண்ட் பிலோ பவர்ட்டி லைன் பீப்புள். And where we are going to finance to all these people through the help of Pudhu project, government sponsored scheme. Here they may purchase meals, animal, they may increase their lifestyle and they improve their further financial assistance. And here I want to say one more thing, that in SAG people, they are very aggressively improve their personality and family by taking help from bank through government scheme, and we are regularly getting payment from them. And some cases we are going for double finance, next finance also. And especially in Tirunelveli, so many rural areas where they are not able to access bank, and they are coming to our bank, and we are financing more than 50 PLF loan, almost 35 crore amount to all these people, and they are paying regularly, and it is very good for all poor people and below poverty line people. And in this case our government body Pudhu project also helping us in each and every stage. They are identified the SSG group and PLF for finance, and in fact for repayment also they are helping those people to how to pay the bank. I would like to say that whatever government scheme is there, bank are always ready to help. Bank always believe that if people will progress, improve, then only society will improve. And this thing will help to improve our country involvement and financial everything. It all depends because our country is having so many poor people. And I will suggest that all banks to go through this all scheme and help the poor nearby villages. Because as a Tirunelveli branch, we help the poor who is 30-35 kilometers far from the branch. So definitely all this government sponsored scheme like this will improve our society. The SAG movement in Tamil Nadu is giving very big momentum for all our rural development program, and including the rural livelihood mission and all those things. In the SAG movement, first they are coming to assemble, to meet and sharing their experience. That is the space for them to discuss among themselves and sharing their experience and all those things. That is the first one. Then one, they will get the opportunity to exposure to the other areas, like whether they are going to the bank and they are going to deposit the amount or negotiating with the bank manager for the loan, and going to that government offices like collector office, getting the civic communities and other things. So that is why they are getting the exposure and get the self-confidence to negotiate with the government officers and other peoples. That is the second thing. Apart from that, they are having the savings habit at the family level. Not only the savings habit, they will get the loan and they are starting their own livelihood promotional activities. They are earning the amount for their livelihood purpose. For that, after that earning, they are spending that amount for their own family livelihood promotion or lifestyle, or even they are giving the more importance to that SHG women's girls education and other developmental related activities. So putting all together, they are getting the importance, they are getting the
full sphere of the development perspectives. Like they are getting the psychological empowerment and as well as the social empowerment and as well as the economical empowerment. And they are involving one or two members in the Panchayat Raj local self-governance also. So in that empowerment, they are all coming together. They are very well empowered in the Pudhuvallu project. That is the main reason is the economic development. Economic developments, they are getting funding from the banks. For example, in this village in the Perumbakkam, they availed a loan 97,60,000. So almost they repaid the another one installment is the balance. The bank manager, they came down to that village and they are asking, you need some more crores like that, they are asking here. So that kind of empowerment they will get it through only from the SHG bank linkage.